கரூர் தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக உள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினொன்று அதிமுக அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்போது வேலை வாங்கி தருவதாக எண்பத்தோரு பேரிடம் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது அம்பத்தூரை சேர்ந்த கணேஷ்குமார் தேவசகாயம் உள்ளிட்டோர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நான்கு பேர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர் இந்த வழக்கு சென்னையில் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது நீதிபதி என் முன் விசாரணை நடைபெற்றது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் குற்றம் சுமத்தியவர்களுக்கு பணத்தை திருப்பி தந்துவிட்டதாகவும் அரசு தரப்பில் எதிர்ப்பு இல்லை என்றும் கூறினார் இந்த வழக்கின் விசாரணையை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளதாகவும் வக்கீல் நீதிபதிக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவு நகலை பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்தார்